Welcome to our new video. Channel like pannunga, comment pannunga, share pannunga, bell icon click pannunga. Thank you. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஐயனார் பொங்கலும் அரைச்சு வச்ச சாம்பாரும். அதுக்கு தேவையான பொருட்கள் பொங்கலுக்கு பச்சை அரிசியும் தண்ணி உப்பு மட்டும் தாங்க. அது மட்டும் டிஸ்ப்ளேல இருக்காது. மீதி எல்லாமே இருக்கும். அந்த அரைச்சு வச்ச சாம்பார் அரைச்சி வைக்கல எல்லாமே முழுசு முழுசாக தானே இருக்குங்க. அதில் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ஒரு கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் பொங்கல் ஏன் ஐயனார் பொங்கல்னு, இதுக்கு வெள்ளை பொங்கல் தானே, ஏன் ஐயனார் பொங்கல்னு பேர் வச்சிங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நானே கொடுத்துறேன். ஐயனார் கோயிலில், அதாவது எங்கள் ஐயனார் கோயிலில் இப்படி தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். அதனால் அந்த பேரை நான் இந்த வீடியோவுக்கு வச்சுருக்கேன். ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும், என்ன வேறு ஒன்றும் கிடையாது. அரைச்சி வச்ச சாம்பார் வைக்க ஃபஸ்ட்டு சவ்வை பற்ற வச்சுட்டு அது மேலே வடச்சட்டியை வச்சு அதில் சுத்தமான கடல் எண்ணெய், செக்கில் ஆட்டின சுத்தமான கடல் எண்ணெய் அதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சீரகம், கடுகு, சோம்பு இதெல்லாம் போட்டு பொரியிற வரையும் வெயிட் பண்ணுவோம். பொரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணுவாங்க. அதை நம்ம பின்னாடி வர மியூசிக்கில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் தூள், அரைச்சி வச்ச வீட்டு சாம்பார் பொடி. அதனால தான் இது அரைச்சி வச்ச சாம்பார்னு சொல்லிங்கன்னா, நம்ம கடையில் இது வாங்கலை. மஞ்சள் தூள் முதற்கொண்டு நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக வெளியில் மஞ்சள் வாங்கி காய வச்சு அரைச்சது தான் நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால தான் அந்த சாம்பாருக்கு பேர் அரைச்சி வச்ச சாம்பார். தண்ணி ஊதி கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணுவோம். காய்கறி, பருப்பு நல்லா, பருப்பு தனியாக வேக வச்சாச்சு, காய்கறி நல்லா கொதித்து வந்திருக்கு, அதை பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு தண்ணியை அதில் சேர்க்கணும். எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். சாம்பாரோட கலரை பாருங்கள், நேச்சுரல் கலர். நேச்சுரல் மஞ்சள் போட்டால் இந்த கலரில் தாங்க வரும் சாம்பார். பருப்பும் அப்படி தான், நம்ம தோட்டத்தில் விளைஞ்சால் தான். எதுவுமே மேக்சிமம் இதில் எதுவும் கடையில் வாங்கலை, எல்லாமே நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைய வச்சா தான் இன்றைக்கி இந்த சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இயற்கை உரம் போட்டால் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக வரும் நண்பர்களே. பருப்பு ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, புளிக்கரைச்சல், புளிக்கரைச்சல் அதில் ஊற்றணும். அதுவும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று போட போகிறோம். வெயிட் பண்ணி அதை பாருங்கள் என்னங்கிறத, சரிங்களா? சாம்பார் கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம், தாளிப்பு ஊற்ற போகிறோம். தாளிப்பில் தான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சேர்க்க போகிறோம். லைட்டாக கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதில் என்ன பண்ண போகிறோம், அந்த ஸ்பெஷல் ஐட்டம் கருவடைன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் மேக்ஸிமம் கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணுறாங்க. இது நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது கருவடம். கிட்டத்தட்ட 18 பொருட்கள் போட்டு காயை வச்சு அதை உருண்டையாக உருட்டி ஒரு ஜாரில் போட்டு வச்சுருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ஏன் வரமிளகாய் போடுறோம் அப்படின்னா, வரமிளகாய் அரைச்சி போட்டால் சாம்பார் சிகப்பு கலரில் வந்துடும். அதனால தான் வரமிளகாய் ஒரே ஒரு மிளகாய் கிள்ளி போடுறோம். அதில் லைட்டாக கடுகு போட்டு கருவடத்தை உதுத்து போடணுங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கருவடத்தில் போடுங்கன்னு ஒரு தனி வீடியோவே அதுக்கு நான் போடுறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சாம்பாரில் ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிருந்து தான் லைட்டாக பெருங்காயத்தூள் மஸ்ட்டாக எல்லா ஃபுட்லேயும் சேர்க்கணும். அதாவது சாம்பார், புளிக்குழம்பு, எது எதில் பெருங்காயம் சேர்க்கலாமோ அத்தனையிலையும் சேர்க்கணும். இங்கே பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு பாருங்கள், கம கம கமன்னு வாசனை வந்துச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
இன்னைக்கு நம்ம வீட்டில் சிம்பிள் மெனுவா ஐயனார் கோவில் பொங்கல். ஆனால் அந்த பொங்கல் வேறு எதுவும் இருக்காது, தண்ணி பச்சரிசி உப்பு அது மட்டும்தான். சாம்பார் எப்படி கோயிலில் வைப்பாங்களோ அதே மாதிரி சாம்பார். இன்னைக்கு உங்களுக்கு விருந்து, இரவு விருந்து, அதான் ரொம்ப சிம்பிளானது. ரொம்ப சுடுங்க, ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி பொங்கல். இந்த மாதிரி இதெல்லாம் கிராமத்தில் கிடைக்கக்கூடியது, அதை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த மீன் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணது. அதுமே வந்துருக்குங்க, பச்சரி சொல்லவே தேவையில்லை. அதெல்லாம் ஒரு ஒரு பத்து நிமிஷமே அதிகம்தான். நல்ல குழைய விட்டு, ஏன் ஐயனார் கோயில் பொங்கல் சொல்லணும்னா, ஐயனார் சாமிக்கு தான் இது மாதிரி தண்ணி பச்சரிசி உப்பு மட்டும் போட்டு பொங்கல் வைப்பாங்க. சாம்பார் வந்து நம்ம எப்படி வச்சுருக்கோன்னா, கிராமத்து முறைப்படி. இப்போல்லாம் யாரும் நான் எங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது மாதிரி சாம்பார் யாரும் இந்த காலத்தில் வைக்கிற மாதிரி நான் கேள்விப்படலை, நான் பார்த்ததும் இல்லை. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்களாம் சாப்பிட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்களா, அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சீக்கிரம் அனதர் வீடியோ, பாய்.